கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா எரணஹள்ளி கிராம வேளாண்மையாளர் வி முருகன் அவர்கள் தரும் யோசனைகள் விவசாய கரும்பு விவசாயம் செஞ்சிட்டு இருக்கான் நான் ஒரு ரெண்டாயிரத்து நாலுலருந்து செஞ்சுருக்கேன் சார் கரும்பு நம்மளுக்கு அப்போ வந்து நல்லா மகிசூல் நல்லா எடுக்குறேங்க நம்மளுக்கு அது மில்லு மில்லுமே கூட ஒரு ரூபாய் மானியம்லாம் கொடுத்து பா பரிசுரை கூட கொடுத்துருக்குறாங்க எனக்கு அந்த காலத்தில் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து போர் போட்டு தண்ணி வந்து அப்போ நல்லா செஞ்சுருக்கிறான் மகசூல் வந்து ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி டண் அறுபது டன்னு எழுபது டண் நூறு டன் வந்து எடு எடுக்குறோங்க ஒன்றரை ஏக்கரை கரும்பு போட்டுருக்கேன் சார் மருகூழ்ச்சி நல்லா எடுக்குறேங்க பரவாயில்ல கரும்பு தான் ராபம் இருக்குது ஒன்றா ஒரு வருஷத்து பண்ணியது அது நான் சமயத்தில் நம்மளுக்கு எதுவும் மகசூல் கிடைக்காது ஃபர்ஸ்ட்டு உழவு வந்து அஞ்சு களை போட்டி ஒன்பது களை போட்டி குரு எருவு போட்டு நல்லா மகிச்சல் ஓட்டி நல்லா புழுதி பண்ணி நாற்று பயிர் எத்தனை கரும்பு தான் நடுவோங்க இந்த வருஷம் வந்து நாற்று பண்ணையிலேருந்து நாற்று எடுத்துகிட்டு வந்து நட்டுருக்குறேன் மானாடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாற்று இந்த விஷயம் நட்டு பரவாயில்ல இந்த வெட்டி வெட்டியிருக்கணும் முன்னாடியே இந்த மில்லு பிராப்லனால வெட்ட முடியல வரிசையில் வரிசை இப்போ வெட்டாடு கொடுத்துட்டாங்க டன்னுக்கு வந்து ரூபாய் மூணாயிரம் சில போட்டுருக்குறாங்க ஓரளவுக்கு மகசூல் நல்லா எடுக்கிறங்க எழுபதுலேருந்து எண்பது டன்னு நூறு டன் வரையும் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறோங்க எங்கள் ஒன்றரை ஏக்கரா போட்டுருக்குங்க ஓரளவுக்கு எம்பளுக்கு மகிழ்ச்சியூல் பரவாயில்ல ஒற்றை ஏக்கரா வந்து இருபதாயிரம் நாற்று நட்டு இருக்குது நடுக்கு கரும்பு இருந்தாக்கா ஒரு ஏழு டன்னு நடுவுங்க கரும்பை நட்டா நாற்று நட்டுங்கிறது இருபதாயிரம் டன்னு கரும்பு இருபதாயிரந்தாக்கா ஒரு நாற்றுக்கு வந்து ஒன்றாயிரூபா நாற்று ஒரு விலை அந்த காசு கொடுத்து நாங்கள் பன்னிலேருந்து எட்டு வந்து போட்டிருக்குறோம் நம்மளுக்கு வந்து நம்ம விதையை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் விதைக்கரமாக கொடுத்துங்கண்ணா விதை மில்லு கொடுத்தனாலையும் கொஞ்சம் விதையை கூட கொஞ்சம் மகசூலுக்கு இது இருந்தாலும் நம்மளுக்கு எதாவது ரெண்டுக்குமே பரவாயில்ல நம்ம இது ஒன்று பண்ணிக்கிறோங்க பட்டு வச்சுருக்குறோங்க நெல் போட்டுருக்கோம் எல்லாமே மாடு நாலு அஞ்சு மாடு வளர்த்துருக்கு மாடு திரும்ப நட்டு இருக்கோம் எல்லாமே ஓரளவுக்கு விவசாயத்தில் பரவாயில்ல நாங்கள் விவசாயி அப்ப காலத்துலேருந்து பாட்டங்காலத்துலேயும் விவசாயம் தான் பண்ணுறோங்க பண்ணிவிட்டு இப்போ பாருங்க டிராக்டர் வாங்கியிருக்கிறோங்க நெல் மிஷின் வாங்கியிருக்கோம் எல்லாமே போட்டுக்கிறோம் பரவாயில்ல விவசாயம் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படியே தெரில நம்மளுக்கு பரவாயில்லங்க இப்படி நாற்றுக்கு ஒன்றடியை பார் வந்து ரெண்டடி ரெண்டடி அப்படி இன்னும் நான் இப்போ இன்னும் நல்லா படுத்து பண்ணணும் நாலு அடி இன்னும் நல்லா அது கூலி கரும்பு போட்டு நடுவுங்க அதுக்கு நாலு அடி அதுக்கும் அடி தான் கரும்பு நாற்று அது மாதிரி நடுக்கங்க நீர் சொட்டு நீர் இருக்கு இப்போ நார்மலாகவே அப்படியே பாய்ச்சிருங்க சொட்டு நீரும் போட்டுருக்கு சொன்னுர் போட்டால் அதுவும் நம்ம பாய்க்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு வேலை மிச்சம் இப்போது வந்து இது நம்ம தண்ணி பாய்க்கிறதுனால நம்ம தண்ணி பாய்ச்சாகணும் இப்போ வந்து இப்போ தண்ணி இருக்கிறதுனால அப்படியே காவா காவையே வட்டி பாய்ச்சுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லா மகிசனை எடுக்கிறோங்க நல்லா இருக்குதுங்க மருந்து வந்து கொத்தமோது கொத்ததுக்கு முன்னே வைக்குங்க பயிர் நல்லா குத்து வரத்துக்கு அப்புறமா கொத்தமோது அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைமில் கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா அப்போ ஒரு டைம் ஒரு மூணு டைம் மருந்து கொடுப்போங்க சொட்டுநீர் இருந்தால் அப்பப்போ மாதத்துக்கு பதினாலு நாற்பது நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கணும் சொட்டுநீர் இருந்தால் போடலாம் சொட்டுநீரில் இது நம்ம உள்ளே தூந்து போட முடியுதுல சொட்நீர் வந்து அப்படியே மருந்து அப்படியே கரைச்சி விட்டுங்கன்னா அதில் போய் பாஞ்சுக்குது சொட்டுநீர் பெட்டர் தான் நம்ம சொட்டுநீர் கொஞ்சம் தண்ணி உப்பு அடிச்சுக்குது அதனால் கொஞ்சம் போட முடியல ஆ மானியம் வந்து இது மாதிரி கொடுத்துருந்தாங்க மானியம் வந்து ஒரு ரூபாய் எனக்கு மில்லு மூலிமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் மானி கொடுத்தாங்க இது அப்புறமா இது கரும்பு போ இது போனஸ் மாதிரி அப்போ பில்லு கொடுக்குறாங்க வெட்டி ரெண்டு கட்டக்கால் விடுவோங்க ரெண்டு கட்டக்கால் விட்டுங்கன்னா அப்படி திரும்ப வெட்டிட்டு கொத்தி திருப்பி ம மருந்து போட்டு உரம் போட்டு எருவு போட்டு அப்படி விட்டுருவோங்க அப்புறம் ரெண்டாவது முடிஞ்சிருச்சுன்னா திருமணம் ரொட்டாட்டை விட்டு ஓட்டி வேறு என்ன பயிர் பண்ணுறங்களா அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோங்க பயிர் கரும்பு திரும்ப மறுபடியும் குச்சி நடுறா இல்லை தக்காளி போடுறதா என்ன போடுறங்களா அதுக்கு தகுந்த மாதிரி புழுதி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோங்க அப்புறமா மறுபடியும் நெல் நெல் பண்ணணுமா நெல் வயலு சேர் ஓட்டி நெல் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கரும்பு போடுவோங்க அந்த மாதிரி என்ன தண்ணிக்கு தகுந்த மாதிரி என்ன சீசனுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணி மாற்றிக்குவோங்க கரும்பு போட்டிருக்குன்னு வச்சுக்கா ரெண்டு வருஷம் நம்ம எதுவும் மன தேவையில்ல எரு போட்டு அப்படியே கொத்தி விட்டு இது பண்ணிக்கலாம் மறுபடியும் கரும்பு எடுத்துகிட்டு வேறு பண்ணி பண்ணிங்கன்னா அப்போ குப்பை சா மாட்டு சாதம் இல்லை ஆடு சாணமாக என்ன வேணா கொண்டு வந்து கொட்டி மறுபடியும் ருசி பண்ணி தான் மறுபடியும் பயிர் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு மகுதூர் கிடைக்கும் இல்லை தக்காளி பண்ணாலும் சரி நெல் பண்ணாலும் சரி இல்லை வெண்டை பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்மளுக்கு இல்லை ஆரி ராகி போட்டுங்கனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி உழவு ஓட்டுறது ருஜி பண்ணி போட்டோங்கன்னா அவங்களுக்கு மகசூல் கிடைக்கும் கரும்பு மறுபடி போட்டோம்னா நெல் சேர் பண்ணி நெல் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் கரும்பு போடுறதுக்கு நல்ல பூமி தரம கொடுக்கும் நம்மளுக்கு மண் மகசூலுக்கு நல்லா மண் கொஞ்சம் நல்லா தரம கொடுக்கும் மொத்தமாக நம்ம ஓட்டிகிட்டு போட்டோங்கன்னா மகசூல் கிடைக்காது நம்மளுக்கு அதனால் சாணம் போடுற வரையும் நம்மளுக்கு மகசூல் நல்லா கிடைக்கும் அந்த பயிர்கள் செஞ்சாலையும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு மூன்று ஒன்பது ஆறு நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்